உலகெங்கும் வாழும் அன்பு உறவுகளுக்கு என் வணக்கம். திறந்த மேனியோடு கைகளும் கால்களும் மரத்திலே கட்டப்பட்ட நிலையில் அம்புகள் உடலெல்லாம் பாய்ந்து இரத்தம் சிந்த சிந்த தன்னுடைய இன்னுயிரை கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக கொடுத்த புனிதர் யார் இவர்? எதற்காக இவருக்கு இவ்வளவு கொடூரமான ஒரு தண்டனை? இவர் செய்த குற்றம் என்ன? வாங்க, புனித செபஸ்தியாருடைய வீர வரலாற்றை பற்றி இந்த வீடியோல நாம தெரிஞ்சுக்கலாம். புனித செபஸ்தியார் பிரான்ஸ் நாட்டில் உள்ள நார்கோவில் என்கிற இடத்தில் கிபி 3 நூற்றாண்டிலே வாழ்ந்த புனிதராக இருக்கிறார். மிகச்சிறந்த போர் வீரராக திகழ்கின்ற புனித செபஸ்தியார் தன்னுடைய கிறிஸ்தவ அடையாளத்தை மறைத்தே வாழ்கின்றார். அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் வேத கலாபனை மிகுந்து காணப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் தங்களுடைய மதத்தை பின்பற்றவும் கிறிஸ்தவ விசுவாசத்தை அறிக்கையிடவும் அரசாங்கத்தால் தடைபடுத்தப்பட்டிருந்தார்கள். பல கிறிஸ்தவர்கள் மீறி தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு கொடுமைக்கும் சித்திரவதைக்கும் உள்ளானார்கள். இப்படியாக பல விசுவாசிகள் சிறையிலே வாடிக்கொண்டிருந்தார்கள். இவர்களை தான் புனித செபஸ்தியார் சென்று சந்திக்கிறார். அவர்களை ஊக்கப்படுத்துகிறார், உற்சாகப்படுத்துகிறார், ஆறுதல் தேறுதல் தந்து கிறிஸ்தவ விசுவாசத்தில் அவர்கள் உறுதிபட நிலைத்து நிற்க வேண்டும் என்றும் அவர் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். குறிப்பாக வலிமை வாய்ந்த கிறிஸ்துவின் போர் வீரர்களே, உங்கள் சொந்தங்களின் கண்ணீருக்கு பயந்து முடிவில்லா மணிமகுடத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள் என்று அவர்களை உறுதிப்படுத்தியதையும் நாம் காணுகிறோம். இப்படி தான் ஒரு கிறிஸ்தவராக இருப்பதை அரசன் எப்படியோ தெரிந்து கொண்டு இந்த புனிதரின் மீது மிகுந்த கோபம் கொள்ளுகிறான். எனவே இவரோடு ஆணை பிறப்பிக்கிறான். அந்த ஆணையின்படி இவரை மரத்தில் கட்டி அம்புகளால் எய்து கொல்ல வேண்டும் என்பதுதான் அவனுடைய அந்த ஆணை. அதன்படியாக படை வீரர்கள் எல்லோரும் அவரை மரத்திலே கட்டி வைத்து அம்புகளை எய்து ரத்தம் சொட்ட சொட்ட அவரை கொலை செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள். இறுதியாக அவர் இறந்து விட்டார் என்கிற நிலையில் அவரை அப்படியே விட்டுவிட்டு போய்விடுகிறார். ஐரின் என்கிற ரோம் நகரை சார்ந்த ஒரு பெண்மணி இவருடைய உடலை அப்படியே பத்திரமாக எடுத்து செல்கிறார். அவருடைய காயங்களுக்கு புண்களுக்கு அவர் மருந்திட்டு அவரை குணப்படுத்துகிறார். மீண்டும் பழைய நிலைக்கு அவர் திரும்பிய நிலையில் அரசனை வந்து சந்தித்து அரசன் செய்து கொண்டிருக்கிற அந்த அறமற்ற செயல்களை சுட்டி காட்டுகிறார். கிறிஸ்துவுக்கு எதிராக, உண்மையான ஆண்டவருக்கு எதிராக அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் அவர் கண்டிக்கிறார். இதனால் கோபப்பட்ட அந்த அரசன் தடியாலேயே அடித்து இந்த புனிதரை கொலை செய்கிறான். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்துவின் விசுவாசத்தை கட்டி எழுப்புவதற்காக இரத்தம் சிந்தி கொல்லப்பட்ட புனிதராக புனித செபஸ்தியார் திகழ்வது மிகவும் குறிப்பிடத்தக்கது. நாம் வாழுகிற இந்த தமிழகத்திலே கோடி அற்புதரான புனித அந்தோணியார் மிகவும் புகழ்பெற்ற ஒரு புனிதராக இருக்கிறார். அந்த புனிதருக்கு அடுத்த நிலையில் தமிழகத்தில் மிக புகழ்பெற்ற ஒரு புனிதர் என்றால் புனித செபஸ்தியார் தான். புனித செபஸ்தியாருக்கு தேர் எடுப்பது, சப்பரம் எடுப்பது, விழா கொண்டாடுவது என்று பல்வேறு நிலைகளில் மக்கள் சாதி, மொழி, மதம், இனம் என எல்லாவற்றையும் கடந்து கூடி வருகிறார்கள். திருத்தலத்திலே விழா எடுக்கிறார்கள், கொண்டாடி மகிழ்கிறார்கள். ஆடுகளையும் மாடுகளையும் கோழிகளையும் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கிறார்கள், பலியிடுகிறார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால் இந்த புனிதர் கொள்ளை நோயினின்று அவர்களை பாதுகாப்பவராய்,
விபத்து ஆபத்து தீங்கிலிருந்து அவர்களை பாதுகாப்போடு வழிநடத்திச் செல்பவராய். குறிப்பாக சாத்தானுடைய தீய பிடிகள் எதுவும் அவர்களை அணுகாத வண்ணம் பாதுகாக்கின்ற புனிதராய் இவர் திகழ்கின்றார். இவருடைய பரிந்து பேசுதலினால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளினால் ஏராளமான மக்கள் பாதுகாக்கப்படுவதினால் கொள்ளை நோய்களிலிருந்து விடுதலை பெறுவதினால் இந்த புனிதர் மிகவும் புகழ்பெற்றவராக திகழ்கிறார். உப்பு மிளகு மெழுகுதிரிகளை காணிக்கையாக கொடுத்து இந்த புனிதருக்கு அர்ப்பணம் செய்கிறார்கள். இந்த புனிதருடைய பரிந்து பேசுதலினால் ஏராளமான பக்தர்கள் விசுவாசிகள் நாள்தோறும் அற்புத அதிசயங்களை தங்கள் வாழ்விலே கண்டுகொள்கிறார்கள். இந்த புனிதருடைய வீர வரலாறு அவருடைய இரத்தம் சிந்துதல் நம் ஒவ்வொருவருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நமக்குள்ள அன்பை அது பிரதிபலிப்பதாய் அமைந்திருக்கிறது. இப்பேற்பட்ட வீர புனிதருடைய வாழ்க்கை வரலாற்றை தெரிந்து கொண்ட நாம் மீண்டும் ஒரு வீடியோவில் மற்றொரு புனிதரோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.